நியம கரைசலை தயாரித்தல் என்பது பற்றிய இந்த பாடவெளியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதுவிதற்கு ரசாயனவியல் பரிசோதனைகளில் இந்த நியம கரைசல்கள் தயாரிக்கப்படுகின்றன. அதாவது செறிவு ஆனது மிக திருத்தமாக தெரிந்த கரைசல்கள் நியம கரைசல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவ்வாறாக இந்த நியம கரைசலை தயாரிக்க வேண்டியதற்கான அவசியத்தை நாங்கள் பார்க்கும்போது உதாரணத்திற்கு மருத்துவத்துறையை எடுத்துக்கொள்ளலாம். இந்த மருத்துவத்துறையில் பயன்படுத்தப்படுகின்ற சேலை மற்றும் மருந்து பொருட்களை பார்க்கும்போது அவை அமைக்கப்படுகின்ற அமைப்புகள், அதாவது இந்த நியம அமைப்புகள் திருத்தமாக அமைய வேண்டும். அவ்வாறாக திருத்தமாக இவை நியம நிலையில் அமைக்கப்படுகின்ற போதே அவற்றின் ஊடாக நமக்கு தேவையான பயன்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அமைகின்றது. ஆகவே இவ்விதமாக இந்த நியம கரைசலை தயாரித்தல் பற்றிய அறிவை நாங்கள் பெற்றிருக்க வேண்டியது மிக அத்தியாவசியமான ஒரு தேவையாக அமைவு பெறுகின்றது. அவ்விதமாக இந்த நியம கரைசலை தயாரிக்கும் போது நாம் மிகவும் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக அமைவது இந்த அலகுகளுக்கு இடையிலான தொடர்பாகும். இந்த அலகுகள் என்று சொல்லப்படும் போது இவை கரைசல்கள். ஆகவே இவற்றின் கலவளவை நாங்கள் குறிக்க பயன்படுத்தப்படும் அலகுகளாக கன சென்டிமீட்டர், கன டெசிமீட்டர், மில்லி லீட்டர் மற்றும் லீட்டர் ஆகிய அலகுகளை நாங்கள் இங்கே பயன்படுத்த போகின்றோம். ஆகவே இந்த அலகுகளுக்கு இடையிலான தொடர்பை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டியது முக்கியமான ஒரு விடயம். அந்த விதத்தில் கன டெசிமீட்டர் மற்றும் லீட்டருக்கு இடையிலான தொடர்பை பார்க்கும் போது ஒரு கன டெசிமீட்டர் ஆனது ஒரு லீட்டருக்கு சமமாக அமைகிறது. அடுத்து கன டெசிமீட்டருக்கும் மில்லி லீட்டருக்கும் இடையிலான தொடர்பை பார்க்கும் போது இது ஒரு கன டெசிமீட்டர் ஆனது 1000 மில்லி லீட்டருக்கு சமமாக அமைகிறது. அடுத்ததாக கன சென்டிமீட்டருக்கும் கன டெசிமீட்டருக்கும் இடையிலான தொடர்பை நாங்கள் பார்க்கும் போது ஒரு கன டெசிமீட்டர் ஆனது 1000 கன சென்டிமீட்டருக்கு சமமாக அமைகிறது. அந்த விதத்தில் இங்கே நாங்கள் மில்லி லீட்டர் மற்றும் கன சென்டிமீட்டருக்கு இடையிலான தொடர்பை பார்க்கலாம். ஒரு கன சென்டிமீட்டர் ஆனது ஒரு மில்லி லிட்டருக்கு சமமாக அமைகிறது. ஆகவே இவ்விதமாக இந்த நியம கரைசலை நாங்கள் தயாரிக்கின்ற போது இந்த அளவீடுகள் பற்றி அறிந்திருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது. இப்பொழுது இந்த நியம கரைசலை தயாரிப்பதற்கு நாங்கள் இங்கே பயன்படுத்த போகின்ற உபகரணங்களை பற்றி பார்க்கலாம். அவ்வாறு பார்க்கும் போது நாம் ஆய்வுக்கூடத்தில் பல விதமான உபகரணங்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம். இந்த உபகரணங்களில் குறிப்பான சிலவற்றை நாங்கள் இங்கே நியம கரைசலை தயாரிப்பதற்கு பயன்படுத்த போகின்றோம். அவ்விதமாக இங்கே பயன்படுத்த போகின்ற முதலாவது உபகரணமாக அமைப்பது கடிகார கண்ணாடி. கடிகார கண்ணாடி என்று குறிப்பிடும் போது இதனை ஆங்கிலத்தில் வாட்ச் கிளாஸ் என்று குறிப்பிடுவார்கள். இதன் உருவத்தை நாங்கள் இந்த படத்தின் மூலமாக காணக்கூடியதாக இருக்கும். அந்த விதத்தில் இந்த நியம கரைசலை தயாரிக்கின்ற போது அங்கே நாங்கள் பயன்படுத்துகின்ற பதார்த்தங்களின் நியம அளவை அல்லது நியம திணிவை சரியாக நிறுத்து எடுத்துக் கொள்வதற்கு பயன்படுத்துகின்ற உபகரணமாக இந்த கடிகார கண்ணாடி அமைகின்றது. இந்த கடிகார கண்ணாடியை பார்க்கும் போது அங்கே நமக்கு ஆய்வு கூடத்தில் பல விதமான அளவுகள் இவை காணப்படும். அந்த விதத்தில் நாங்கள் தயாரிக்கின்ற கரைசலுக்கு ஏற்ற விதத்தில் தேவையான அளவில் இந்த கடிகார கண்ணாடியை நாங்கள் தெரிவு செய்து எடுத்துக் கொள்ளலாம். அடுத்தாக இரண்டாவது உபகரணத்தை பார்க்கலாம், கலமான குடுவை. இந்த கலமான குடுவை என்று பார்க்கும்போது ஆங்கிலத்தில் இதனை வால்யூமெட்ரிக் ஃப்ளாஸ்க் என்று குறிப்பிடுவார்கள். அந்த விதத்தில் நாம் வந்து விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில் பல விதமான குடுவைகளை பார்த்திருக்கிறோம். அந்த விதத்தில் தட்டையான அடிக்குடுவை, அதாவது ஃபிளாட் பாட்டம் ஃப்ளாஸ்க். அடுத்து வட்ட அடிக்குடுவை, ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க். அடுத்ததாக கூம்பு குடுவை, கொனிக்கல் ஃப்ளாஸ்க். இவ்வாறான பல குடுவைகள் காணப்படுகின்றன. ஆனால் இவற்றுக்கு இடையில் இந்த கலமான குடுவை வால்யூமெட்ரிக் ஃப்ளாஸ்க் என்பனவற்றை நாங்கள் இங்கே நியம கரைசலை தயாரிப்பதற்கு பயன்படுத்த போகின்றோம். இதற்கான காரணத்தை பார்க்கும் போது இந்த கலமான குடுவைகளிலே கலவளவுக்கான அடையாளம் குறிப்பாக குறிப்பிடப்பட்டு இருக்கும். அதாவது குறிப்பாக 100 மில்லி லீட்டர், 250 மில்லி லீட்டர், 500 மில்லி லீட்டர், 1000 மில்லி லீட்டர் இவ்வாறான இந்த கரைசல்களின் கலவளவு அங்கே திருத்தமாக குறியிடப்பட்டு இருக்கும். இவ்வாறாக இந்த கலவளவுகள் குறிப்பாக அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை இதற்கான காரணமாக அமைகிறது. ஏனெனில் நாங்கள் நியம கரைசலை தயாரிக்கின்ற போது அங்கே அந்த கரைசல்களின் கலவளவும் மிகவும் திருத்தமாக அமைய வேண்டும்.
ஆகவே இவ்விதமாக நாங்கள் இங்கே இந்த கனமானத்துக்குரிய குடுவைகளில் கனமான குடுவை பயன்படுத்துவது மிகவும் பொருத்தமானதாக அமைவு பெறுகின்றது. அடுத்ததாக இங்கே நாங்கள் பயன்படுத்துகின்ற மூன்றாவது உபகரணத்தை பார்க்கலாம். மூன்றாவது உபகரணமாக அமைவது புனல். அந்த விதத்தில் நாங்கள் விஞ்ஞான ஆய்வு கூடத்தில் கண்ணாடி புனல்களை பார்த்திருப்போம். இந்த புனல்களை பயன்படுத்துவதற்கான காரணத்தை பார்க்கும்போது நாங்கள் இங்கே பயன்படுத்தப்படுகின்ற பதார்த்தங்களை கடிகார கண்ணாடியை கொண்டு திருத்தமாக அளந்து எடுத்துக்கொள்கின்றோம். பின்பு இந்த கரைசல்களை நாங்கள் கனமான குடுவைகளில் தயாரிக்கப் போகின்றோம். ஆகவே இங்கே நாங்கள் கடிகார கண்ணாடியில் திருத்தமாக அளந்து எடுத்துக்கொள்கின்ற பதார்த்தங்களை சிந்தாமல் கனமான குடுவைக்குள் முழுவதுமாக பெற்றுக் கொள்வதற்காக இந்த புனல்களை நாங்கள் இங்கே பயன்படுத்துகின்றோம். இதற்கான காரணத்தை பார்க்கும்போது கனமான குடுவையின் வாய் பகுதியானது குறுகியதாக காணப்படும். ஆகவே இவற்றுக்கு பதார்த்தங்களை நாங்கள் கடத்தும் போது அங்கே புனல்களை பயன்படுத்துவது மிக பொருத்தமாக அமைவு பெறும். அதே வகையில் இந்த புனல்களை பார்க்கும் போதும் விஞ்ஞான ஆய்வு கூடத்தில் பலவிதமான அளவுகளில் இவை காணப்படும். நமக்கு பொருத்தமான அளவிலான புனலை நாங்கள் இங்கே தெரிவு செய்து பயன்படுத்துவது பொருத்தமாக இருக்கும். அடுத்ததாக இங்கே நாங்கள் பயன்படுத்துகின்ற நான்காவது உபகரணத்தை பார்க்கலாம். நான்காவதான உபகரணமாக அமைவது கழுவல் போத்தல். இதனை ஆங்கிலத்தில் வாஷ் பாட்டில் என்று குறிப்பிடுவார்கள். இதன் உருவத்தை நாங்கள் இந்த படத்தின் மூலமாக காணக்கூடியதாக இருக்கும். இதன் அவசியத்தை பார்க்கும் போது இங்கே நாங்கள் தேவையான அளவு நீரினை தேவையான இடத்தில் பயன்படுத்தக்கூடியதாக அங்கே காணப்படுகின்ற இந்த குழாய் மூலமாக நாங்கள் இந்த நீரை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால் இங்கே நாங்கள் கழுவல் போத்தலையும் தெரிவு செய்து கொள்கின்றோம். இவ்விதமாக நியம கரைசலை தயாரிப்பதற்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற உபகரணங்களில் முக்கியமானவையாக இந்த நான்கு உபகரணங்களும் அமைகின்றன. இவ் உபகரணங்களை பயன்படுத்தி நாங்கள் இந்த நியம கரைசலை தயாரிக்கின்ற போது அங்கே நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் சில காணப்படுகின்றன. அவற்றை பார்க்கும் போது முதலாவதாக இங்கே நாங்கள் பயன்படுத்துகின்ற உபகரணங்கள் அனைத்தும் சுத்தமானதாக அமைய வேண்டும். இதற்கான காரணத்தை பார்க்கும் போது இங்கே நாங்கள் பயன்படுத்துகின்ற உபகரணங்கள் சுத்தமாக காணப்படாது. அங்கே ஏற்கனவே பதார்த்தங்கள் சில காணப்படுவதாக இருந்தால் அங்கே நாங்கள் நிறுத்து எடுத்துக்கொள்கின்ற பதார்த்தங்களின் திணிவில் மாற்றம் ஏற்படலாம். மேலும் இங்கு நாங்கள் தயாரிக்கின்ற கரைசலின் கலவளவில் மாற்றம் ஏற்படலாம். இதன் காரணத்தினால் அங்கே செறிவிலும் மாற்றம் ஏற்படலாம். அங்கே நியம கரைசலை எம்மால் தயாரித்துக் கொள்ள முடியாது. அதோடு கூட இங்கே நாங்கள் கழுவி இவற்றை பயன்படுத்தும் போது அங்கே நீர் காணப்படக்கூடாது. இதற்கான காரணத்தை பார்க்கும்போது இங்கே நாங்கள் தயாரிக்கின்ற கரைசலில் கரைப்பானாக நீரை தவிர வேறு ஏதேனும் ஒரு கரைப்பானை நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் அங்கே இந்த உபகரணங்களில் நீர் காணப்பட்டால் அங்கே கணவளவில் மாற்றம் ஏற்படும், செறிவிலும் மாற்றம் ஏற்படும். ஆகவே நன்றாக கழுவி சுத்தமானதாகவும் உலர்த்தப்பட்டதாகவும் உள்ள உபகரணங்களை நாங்கள் இங்கே பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக இரண்டாவது காரணத்தை பார்க்கும் போது இங்கு நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற பதார்த்தங்கள் அல்லது கரையத்தின் திணிவு மிகவும் திருத்தமானதாக அமைய வேண்டும். இங்கு பதார்த்தங்களின் திணிவை பார்க்கும் போது அவை முழு அளவாக ஒரு 5 கிராம் அல்லது 7 கிராம் என்று அமையும் என்று நாங்கள் குறிப்பிட முடியாது. இவை தசம தானங்களிலும் அமையலாம். 7.5 கிராம் அல்லது 7.25 கிராம் என்ற அமைப்பிலும் இவை காணப்படலாம். ஆகவே இங்கே நாங்கள் நிறுத்து எடுத்துக்கொள்கின்ற பதார்த்தங்கள் அல்லது குறிப்பாக கரையத்தின் திணிவு மிக திருத்தமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அடுத்ததாக மூன்றாவது காரணத்தை பார்க்கும்போது இங்கே நாங்கள் நியம கரைசலை தயாரிக்கின்ற போது நாங்கள் பதார்த்தங்களை கடிகார கண்ணாடியில் நிறுத்து எடுத்துக்கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த கனமான குடுவையின் உள்ளே இந்த கரைசலை தயாரிக்கின்ற போது இந்த கடிகார கண்ணாடியில் உள்ள பதார்த்தங்களை புனலை கொண்டு நாங்கள் இந்த கனமான குடுவைக்குள்ளே எடுத்துக்கொள்ள போகின்றோம். இவ்வாறாக நாங்கள் பதார்த்தங்களை கனமான குடுவைக்குள்ளே எடுத்துக்கொள்ளும் போது அங்கு பயன்படுத்தப்படுகின்ற கடிகார கண்ணாடி மற்றும் புனலின் உட்சுவர்களில் காணப்படுகின்ற இந்த பதார்த்தங்களை நாங்கள் இங்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற கரைப்பானை கொண்டு கழுவி அந்த பதார்த்தங்களை முழுவதுமாக இந்த கனமான குடுவைக்குள்ளே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறாக பெற்றுக்கொள்வோமாக இருந்தால் மாத்திரமே அங்கு நிறுக்கப்பட்ட திருத்தமான அளவிலான கரையத்தை நாங்கள் இங்கே பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக இங்கே நியம கரைசலையும் தயாரித்துக் கொள்ள முடியும்.
அடுத்து நான்காவது காரணத்தை பார்க்கும்போது இங்கே நாங்கள் சேர்க்கின்ற பதார்த்தங்கள் ஒவ்வொன்றையும் சரியான ஒழுங்கு முறையில் நாங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஐந்தாவது காரணத்தை பார்க்கும்போது இங்கு இறுதி கலவளவை நாங்கள் திருத்தமாகவும் கவனமாகவும் செப்பமாக்குதல் வேண்டும். ஏனெனில் இந்த நியம கரைசலை தயாரிக்கும் போது அங்கே கலவளவை நாங்கள் திருத்தமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே கலவளவில் மாற்றம் ஏற்படுமாக இருந்தால் அவற்றை நீக்கிவிட்டு இதனை திருத்த முடியாது. ஏனெனில் அவ்வாறு நாங்கள் பதார்த்தங்களை நீக்கும் பொழுது அங்கே சேர்க்கப்படுகின்ற கரைப்பானின் அளவுகளில் மாற்றம் ஏற்படும். ஆகவே இதனோடாக இருந்தால் நியம கரைசலை தயாரிக்க முடியாது. ஆகவே திருத்தமாக இந்த இறுதி கலவளவை நாங்கள் செப்பமாக்குதல் அவசியமாக காணப்படுகின்றது. இறுதியாக இந்த நியம கரைசலை நாங்கள் தயாரிக்கின்ற போது அங்கே மாசு இந்த கரைசலில் சேராத வண்ணமாக நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறாக மாசு சேருமாக இருந்தால் அங்கே திணிவு மற்றும் கலவளவில் மாற்றங்கள் ஏற்படலாம். நியம கரைசலை தயாரித்துக் கொள்ள முடியாது. ஆகவே இங்கே தயாரிக்கின்ற கரைசலில் மாசு சேராமல் நாங்கள் இதனை தயாரித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த காரணங்களை நாங்கள் மனதில் கொண்டு இந்த நியம கரைசலை நாங்கள் தயாரிக்கலாம். இவ்வாறாக நியம கரைசலை தயாரிக்கும் போது முதலாவதாக நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் அங்கே பயன்படுத்துகின்ற கரையத்தின் திருத்தமான திணிவை அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறாக இங்கு நாங்கள் தயாரிக்கப் போகின்ற நியம கரைசலின் கரையத்தின் திருத்தமான திணிவை நாங்கள் கணித்து கொள்ளலாம். அந்த வகையில் ஒரு கன டெசிமீட்டருக்கு மூல் NaCl கரைசலின் 500 கன சென்டிமீட்டரை தயாரித்தல் பற்றி இங்கே பார்க்க போகிறோம். இங்கே NaCl அதாவது கரையத்தின் திணிவை திருத்தமாக கணித்தல் பற்றி பார்க்கும்போது இங்கே முதலாவதாக இந்த கரையமாக அமைகின்ற NaCl-இன் மூல திணிவினை நாங்கள் காண வேண்டும். இந்த மூல திணிவினை காண்பதற்காக இங்கே தரப்பட்டுள்ள சார் அணு திணிவுகளை நாங்கள் பயன்படுத்தலாம். NaCl-இன் மூல திணிவு 7 NaCl என்று பார்க்கும்போது ஒரு சோடியம் காணப்படுகின்றது. ஆகவே சோடியம் 23. அடுத்தது Cl ஒரு குளோரின் காணப்படுகின்றது. ஆகவே 35.5. இதன் அழகாக மூலிக்கு கிராம் காணப்படுகின்றது. ஆகவே கூட்டுத்தொகையாக 58.5 மூலிக்கு கிராம் என்று அமைவு பெறுகின்றது. இவ்விதமாக NaCl-இன் மூல திணிவு 58.5 மூலிக்கு கிராம். இதன் அர்த்தத்தை பார்க்கும்போது ஒரு மூல் NaCl-இன் திணிவாக அமைவது 58.5 கிராம் ஆகும். ஆகவே இங்கே நாங்கள் தயாரிக்கின்ற கரைசலை பார்ப்போமாக இருந்தால் ஒரு கன டெசிமீட்டருக்கு மூல். இதன் அர்த்தத்தை பார்க்கும் போது இந்த கரைசலில் ஒரு கன டெசிமீட்டரில் ஒரு மூல் அளவிலான NaCl அமைவு பெற போகின்றது. அவ்விதமாக இந்த கரைசலில் ஒரு மூல் NaCl காணப்படுகின்றது. இந்த ஒரு மூலின் திணிவை நாங்கள் இங்கிருந்து பெற்றுக்கொள்ளலாம். இங்கே ஒரு மூலின் திணிவாக 58.5 கிராம் அமைவு பெறுகின்றது. ஒரு மூல் NaCl-இன் திணிவு 58.5 கிராம். ஆகவே ஒரு மூல் NaCl-இன் திணிவாக அமைவது 58.5 கிராம். ஆனால் இங்கே நாங்கள் தயாரிக்கின்ற கரைசலின் செறிவை பார்க்கும் போது ஒரு கன டெசிமீட்டருக்கு மூல். ஆகவே அங்கே இந்த கரைசலின் ஒரு கன டெசிமீட்டரில் ஒரு மூல் NaCl அமைகின்றது. அவ்விதமாக அந்த ஒரு கன டெசிமீட்டரில் அமைகின்ற NaCl-இன் திணிவாக அமைவது இந்த ஒரு மூல் NaCl-இன் திணிவு 58.5 கிராம். ஆகவே இங்கே ஒரு கன டெசிமீட்டரில் NaCl 58.5 கிராம் அமைகின்றது எனில் இந்த கரைசலின் 500 கன சென்டிமீட்டரில் எவ்வளவான NaCl அமைகின்றது என்பதை நாங்கள் முதலாவதாக கண்டறிய வேண்டும். அதற்காக இங்கு நாங்கள் பார்க்கும்போது 500 கன சென்டிமீட்டர் கரைசலில் உள்ள NaCl-இன் திணிவு. அவ்வாறு நாங்கள் பார்க்கும்போது முதலாவதாக இந்த கரைசலின் செறிவை பார்க்கலாம். அதாவது ஒரு கன டெசிமீட்டர் இந்த கரைசலில் காணப்படும் NaCl-இன் மூல் அளவு 1. ஆகவே இந்த ஒரு மூல் NaCl-இன் திணிவாக அமைவதே இங்கே 58.5 கிராம். ஆனால் இந்த ஒரு கன டெசிமீட்டரினார்கள் கன சென்டிமீட்டரிலும் குறிப்பிடலாம். அதனை இங்குள்ள தொடர்பை கொண்டு நாங்கள் குறிப்பிடலாம். அதாவது ஒரு கன டெசிமீட்டரானது 1000 கன சென்டிமீட்டர் என்று குறிப்பிடப்படலாம். ஆகவே இந்த ஒரு கன டெசிமீட்டரை நாங்கள் இங்கே
ஆயிரம் கன சென்டிமீட்டர் என்று குறிப்பிடலாம். ஆகவே ஆயிரம் கன சென்டிமீட்டர் கரைசலில் காணப்படும் NaCl-இன் திணிவு 58.5 கிராம். அவ்வாறாக அமையும் போது இந்த 500 கன சென்டிமீட்டர் கரைசலில் காணப்படும் NaCl-இன் திணிவை நாங்கள் காணப் போகிறோம். அவ்விதமாக ஆயிரம் கன சென்டிமீட்டரில் அமையும் திணிவு 58.5 கிராம். ஆகவே ஆயிரம் கன சென்டிமீட்டரில் 58.5 கிராம் அமையுமாக இருந்தால் 500 கன சென்டிமீட்டரில் எவ்வளவாக அமையும் என்று பார்ப்பதற்கு இவ்வாறு நாங்கள் பெருக்கும் போது இங்கு விடையை 29.25 கிராம் என்று பெற்றுக் கொள்கின்றோம். அவ்விதமாக இங்கு நாங்கள் தயாரிக்கின்ற கரைசலில் 500 கன சென்டிமீட்டரை தயாரிப்பதற்கு நமக்கு தேவையான கரையமாகிய NaCl-இன் திணிவாக அமைவது 29.25 கிராம். ஆகவே இந்த திணிவை நாங்கள் திருத்தமாக அளந்து இந்த நியம கரைசலை நாங்கள் தயாரிக்கலாம். இப்பொழுது இவ்வாறாக ஒரு நியம கரைசலை தயாரிப்பதற்கு நாங்கள் பின்பற்ற வேண்டிய படிமுறைகள் ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். முதலாவதாக இங்கே நாங்கள் பயன்படுத்துகின்ற NaCl என்ற கரையத்தின் திணிவை நாங்கள் திருத்தமாக அளந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு அளந்து எடுத்துக்கொள்வதற்கு நாங்கள் விஞ்ஞான ஆய்வு கூடத்தில் பலவிதமான தராசுகள் இருப்பதை பார்க்கலாம். இவ்வாறான தராசுகளை நாங்கள் பயன்படுத்தி இதனை நாங்கள் நிறுத்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த தராசு வகைகளை பார்க்கும் போது அங்கே முக்கோண் தராசு காணப்படும், அதாவது ட்ரிபிள் பீம் பேலன்ஸ். மேலும் நாற்கோள் தராசு காணப்படும், ஃபோர் பீம் பேலன்ஸ். அடுத்தபடியாக ரசாயன தராசு காணப்படும், கெமிக்கல் பேலன்ஸ். ஆகவே இவ்வாறான தராசுகளில் ஏதேனும் ஒன்றை நாங்கள் பயன்படுத்தி இந்த NaCl-இன் திணிவை 29.25 என்று திருத்தமாக அளந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறாக அளந்து எடுக்கும் போது இங்கே நாங்கள் பயன்படுத்துகின்ற உபகரணமாக அமைவது கடிகார கண்ணாடி. ஆகவே இந்த கடிகார கண்ணாடி மற்றும் தராசை கொண்டு இங்கு நாங்கள் இந்த திணிவை நிறுத்து எடுக்கும் போது அதற்கான செயல்பாட்டை நாங்கள் கருதும் போது, முதலாவதாக இந்த கடிகார கண்ணாடியை நாங்கள் தராசில் வைத்து அதன் திணிவை அளந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அந்த கடிகார கண்ணாடியின் திணிவிற்கு மேலதிகமாக இந்த 29.25 கிராம் என்பதனை திருத்தமாக அளந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்விதமாக அங்கே கிடைக்கப்பெறும் திணிவின் மொத்த தொகையில் இருந்து கடிகார கண்ணாடியின் திணிவை நாங்கள் கழித்து பெறப்படும் விடையானது இங்கே நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற கரையமாகிய NaCl-இன் திணிவாக திருத்தமாக 29.25 கிராம் அமைய வேண்டும். ஆகவே இவ்வாறாக இந்த கரையத்தை திருத்தமாக அளந்து எடுத்துக்கொள்ளும். அடுத்தபடியாக இங்கே நாங்கள் பயன்படுத்த வேண்டிய அடுத்த உபகரணமான கனமான குடுவையை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். இங்கு நமக்கு பொருத்தமான கனமான குடுவையை தெரிவு செய்யும் போது அங்கே இந்த கரைசலின் கலவளவை கருத்தில் கொள்ள வேண்டும். கரைசலின் கலவளவாக அமைவது 500 கன சென்டிமீட்டர். அதாவது இந்த 500 கன சென்டிமீட்டர் என்ற கலவளவை உடைய கனமான குடுவை, அல்லது மில்லிலிட்டரில் குறிப்பிடுவோமாக இருந்தால் 500 மில்லிலிட்டர் என்ற கலவளவை உடைய ஒரு கனமான குடுவையை நாங்கள் இங்கே தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு கனமான குடுவையை நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் அதில் மூடியும் காணப்படும். இந்த மூடியை நாங்கள் அகற்றிவிட்டு அங்கே நாங்கள் தெரிவு செய்து வைத்திருக்கின்ற புனலை அதில் வைத்து விடுகின்றோம். அடுத்தபடியாக இங்கே நாங்கள் திருத்தமாக அளந்து வைத்திருக்கின்ற NaCl கொண்ட கடிகார கண்ணாடியில் இருந்து அந்த NaCl-ஐ புனலின் ஊடாக இந்த கனமான குடுவைக்குள்ளே நாங்கள் எடுத்து கொள்கின்றோம். இவ்வாறாக எடுத்துக்கொள்ளும் போது அந்த கடிகார கண்ணாடியில் உள்ள பதார்த்தங்கள் அல்லது NaCl என்ற கரையத்தை முழுவதுமாக இந்த கனமான குடுவைக்குள்ளே நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக அங்கே நாங்கள் கழுவட் போத்தலை பயன்படுத்துகின்றோம். இந்த கழுவட் போத்தலில் உள்ள நீரின் மூலமாக அந்த NaCl முழுவதையும் கனமான குடுவைக்குள்ளே இவ்வாறான அமைப்பை கொண்டு நாங்கள் எடுத்து கொள்கின்றோம். மேலும் இந்த NaCl முழுவதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் அந்த கடிகார கண்ணாடி மற்றும் நாங்கள் இங்கே பயன்படுத்துகின்ற பூடல் என்பனவற்றின் உட்சுவர்களை முழுவதுமாக கழுவட் போத்தலில் உள்ள நீரை கொண்டு கழுவி அதை அந்த நீரை முழுவதுமாக கனமான குடுவைக்குள்ளே நாங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். இந்த செயல்பாட்டை 2-3 தடவைகள் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறாக நாங்கள் சேர்க்கும் போது இந்த கனமான குடுவையின் உள்ளே சேர்க்கப்படுகின்ற கரைசலின் கலவளமானது 3/2 பங்கு நிரப்ப பெற்றதன் பின்பதாக
அந்த புனலை அகற்றிவிட்டு அங்கே நாங்கள் இந்த கடமாடத்துக்குரிய குடுவையின் மூடியை பொருத்தி அதை நன்றாக நாங்கள் கலக்கி கொள்ள வேண்டும். அதாவது அங்கே நாங்கள் சேர்த்திருக்கின்ற கரையமாகிய எண்ணெய் சீயலானது அந்த நீரில் முழுவதுமாக கரையும் விதமாக அதனை நாங்கள் நன்றாக கலக்கி கொள்ள வேண்டும். அங்கே எண்ணெய் சீயல் முழுவதுமாக கரைந்ததை உறுதி செய்ததன் பின்பதாக அந்த கலமானத்துக்குரிய குடுவையின் உள்ள கலவளவு அடையாளத்தை நாம் எமது கண் மட்டத்தில் வைத்துக் கொண்டு அந்த கலவளவை இறுதியாக செப்பமாக்கலாம். இவ்வாறாக நாங்கள் ஒரு கனமான குடுவை எடுத்து பார்க்கும் போது அங்கே இந்த கனமளவுக்கான அடையாளம் இவ்வாறாக இதன் கழுத்து பகுதியில் குறிக்கப்பட்டு இருக்கும். அப்படி இங்கே நாங்கள் நீரை சேர்க்கும் போது அங்கே திரவ பிறை தோன்றும். அந்த திரவ பிறையானது இவ்விதமாக இந்த அடையாளத்துடன் காணப்படும் விதத்தில் நாங்கள் இங்கே இந்த கனவளவை இறுதியாக செப்பமாக்க வேண்டும். அதாவது இந்த திரவ பிறையின் கீழ்ப்பகுதி இந்த மட்டத்துடன் காணப்படும் விதத்தில் இங்கே நாங்கள் செப்பமாக்கலை மேற்கொள்ள வேண்டும். அவ்விதமாக நாங்கள் செப்பமாக்கும் போது அங்கே திருத்தமாக 500 கன சென்டிமீட்டர் என்று இந்த கனவளவை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இவ்வாறாக நீரை இறுதியாக சேர்க்கும் போது அந்த இறுதி பகுதியில் நாங்கள் நீரை சேர்ப்பதற்கு குழாயில் அதாவது ஆங்கிலத்தில் பிப்பெட் என்று அறியப்படும் உபகரணத்தையோ அல்லது துளி சொட்டி ஆங்கிலத்தில் டிராப்பர் என்று அறியப்படும் உபகரணத்தையோ கொண்டு இந்த இறுதி செப்பமாக்கலை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். மேலும் இந்த திரவ பிறையின் கீழ்ப்பகுதி இந்த மட்டத்துடன் இவ்வாறு சேரும் பொழுது அதன் அவதானிப்பை நாங்கள் சரியாக எமது கண் மட்டத்திலிருந்து அவதானிக்க வேண்டும். அதாவது இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள இந்த கலவளவின் அடையாளமானது எமது கண் மட்டத்தில் அமையப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். இவ்வாறாக அமைந்தால் மாத்திரமே இங்கே சரியான கலவளவை எம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையில் எமது கண் மட்டமானது இவ்வாறாகவோ அல்லது இவ்வாறாகவோ அமைந்தால் அங்கே எம்மால் திருத்தமான கனவளவுகளை பெற்றுக்கொள்ள முடியாது. எமது கண் மட்டமானது சரியாக இந்த கனவளவு அடையாளத்துடன் காணப்பட வேண்டும். அங்கே இவ்வாறாக நாம் அளந்து இந்த கனவளவை பெற்றுக்கொண்டதன் பின்பதாக அந்த கனமான குடுவையின் மூடியை இவ்வாறாக இருக மூடி அந்த கனமான குடுவையை மேலும் கீழுமாக 4-5 தடவைகள் நாங்கள் அசைக்கின்ற போது இந்த கரைசலை சீரான ஒரு கரைசலாக எம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இவ்விதமாக இந்த படிமுறைகளை நாங்கள் பின்பற்றும் போது அங்கே நியம கரைசலை எம்மால் தயாரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது இந்த கரைசலின் செறிவை கணிப்பதற்கு நாங்கள் செறிவிற்கான சமன்பாட்டை கொண்டு இந்த கணித்தலை மேற்கொள்ளலாம். சி சமன் எண்ணிக்கை வி செறிவு சமன் மூல் எண்ணிக்கையின் அதாவது கரையத்தின் மூல் எண்ணிக்கையின் கீழ் கரைசலின் கலவளவு. இங்கே செறிவை நாங்கள் குறிப்பிடும் போது கரையத்தின் மூல் எண்ணிக்கை கரையத்தின் மூல் எண்ணிக்கையாக நாங்கள் இங்கே கண்டுபிடித்தது 1:2 அதாவது 58 கிராம் என்பது ஒரு மூலில் காணப்படுகின்றது. ஆகவே 500 கன சென்டிமீட்டரில் நாங்கள் கணிக்கும் போது ஆகிய 1:2 என்று அமைவு பெறுகின்றது. 1:2 அதை நாங்கள் பெருக்கின்றோம் கலவளவின் ஊடாக. இங்கே கலவளவாக தரப்பட்டுள்ளது 500 கன சென்டிமீட்டர். அதனை நாங்கள் டெசிமீட்டரில் குறிப்பிடும் போது 1:2 என்று குறிப்பிடலாம். ஆகவே இங்கே விடையாக 1 கன டெசிமீட்டருக்கு மூல் என்று பெற்று கொள்கின்றோம். ஆகவே இவ்விதமாக இங்கே நாங்கள் குறிப்பிட்ட செறிவில் இந்த கரைசலை நாங்கள் தயாரித்து கொண்டோம். மேலும் ஒரு கரைசலை தயாரிக்கின்ற போது இவ்வாறு படிமுறைகளை நாங்கள் பின்பற்றுகின்றோம். இன்னொரு சிறப்பம்சமும் இங்கே காணப்படுகிறது. அதாவது ஏதேனும் ஒரு கரைசல் கரைப்பானை சேர்ப்பதன் ஊடாக அந்த கரைசலின் செறிவானது குறைக்கப்படுமாக இருந்தால் அதனை நாங்கள் ஐடாக்கம் என்று குறிப்பிடுவோம். அதாவது ஏதேனும் ஒரு கரைசலின் செறிவானது குறைக்கப்படுகின்றது. இதன் மூலத்தை பார்க்கும் போது அங்கே நாங்கள் கரைப்பானை சேர்க்கின்றோம். கரைப்பானை சேர்ப்பதன் ஊடாக கரையத்தின் செறிவு குறைக்கப்படுகின்றது ஐடாக்கம். ஆகவே இவ்விதமாகவே விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில் காணப்படுகின்ற செறிவுமிக்க அமிலங்கள் ஐடாக்கப்படுகின்றன. அங்கே செறிவுமிக்க அமிலங்களை ஐடாக்கும் போது இன்னொரு விடயத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது நீரையே கரைப்பானாக போட்டு ஐடாக்கப் போகின்றோம். அந்த விதத்தில் நீருக்கு அமிலத்தை நாங்கள் சேர்த்து இந்த ஐடாக்களை மேற்கொள்ள வேண்டும்.
அமிலத்திற்கு நாங்கள் நீரை ஒருபோதும் சேர்க்க மாட்டோம். இதற்கான காரணத்தை பார்க்கும்போது செறிவுமிக்க அமிலங்களாக நீரை சேர்க்கும் போது அங்கே விளைவாக அதிகளவான வெப்பம் வெளியேறும். இதனூடாக பாதிப்புகள் ஏற்படலாம். ஆகவே அந்த பாதிப்புகளை தவிர்த்து கொள்ளும் விதமாக நாங்கள் நீருக்கு அமிலத்தை சேர்த்து இந்த ஐடாக்களை நாங்கள் மேற்கொள்கின்றோம். ஆகவே இவ்விதமாக இந்த பாடுகளில் நாங்கள் நியம கரைசல் ஒன்றை எவ்வாறு தயாரிப்பது என்பதை பற்றி பார்த்திருந்தோம். தொடர்ந்து அடுத்த பாட வேளையில் கலவை ஒன்றின் கூறுகளை பிரித்தல் பற்றி பார்க்கலாம். நன்றி.